பொருளாதாரத்தை அசைத்து பார்க்குமா? நான் அந்த கேள்வியிலேருந்தே தொடங்குறேன், ஹிண்டன்பர்க்கெல்லாம் அப்புறம் வருவோம். ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அந்நிய முதலீடு, இன்னொன்று வந்து அதானி முதலீடு. ரெண்டு தனியாக பேசிடுறேன். ஒரு நாட்டோட பொருளாதாரத்தில் வந்து முக்கியமான தூண் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படியே. இப்போ அந்த டாபிக் உள்ள வரல, அது விட்டுடுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு வந்து தினமும் வந்து பங்கு சந்தைகள் என்எஸ்சியா இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தோன்னா 8 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடி வந்து பணம் வந்து அவங்க வந்து வாங்குறதும் விற்கிறதும் ஷார்ட் டேர்ம் பொசிஷன் எடுக்கிறது லாங் டேர்ம் பொசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக நடக்கக்கூடிய விஷயம். இதுல திரு ராமசுப்ரமணியம் குறிப்பிட்டது போல எல்லாருமே வந்து அது அதான் ஹிண்டன்பர்க்கா இருக்கட்டும் இல்லை வெவ்வேறு ஆஃப்ஷோர் ஃபண்டுகள் எல்லாருமே வந்து இவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு விட்டமின் மாதிரி. ஆக்சுவலா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்னால ஒரு பங்குகள் வந்து வளமாக இருக்காது. எப்பெல்லாம் வந்து ஒரு எஃப்ஐஸ் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள உள்ள வராங்களோ அப்பதான் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு நல்ல ஒரு ஒரு க்ரோத் கிடைக்கும், ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றது ஜென்ரல் திங்கிங் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஜென்ரலான இது. அது அந்த பாயிண்ட் ஐ திங்க் திரு ராமசுப்ரமணியம் அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து திரு குமார் சொன்னது போல இங்கே ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில தப்பு நடந்தாலும் உலகத்துல இருக்க எந்த மூணு எந்த கோர்ட்ல வேணாலும் கேஸ் ஃபைல் பண்ணலான்றது குமாருக்கு தெளிவா இந்த இடத்துல தெரியப்படுத்தி ஆகணும் ஆக்சுவலா. அதனால வந்து இங்க வந்து செயின் திருடு நடந்தா இங்க பாம்பே ஸ்கிரிப்ட் ஒண்ணு திருடு நடந்தா வந்து யூரோப் கோர்ட்லயோ லண்டன் கோர்ட்லயோ வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, முற்றிலும் தவறான கருத்து. தெளிவா அதை முடிச்சுப்போம் அந்த பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் இந்த அதானி நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் புரட்டி பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா ஒரு செபி ஆக்ஷன்ஸ் வந்து எப்பெல்லாம் இவங்க வந்து இன்சைட் ட்ரேடிங் ரிக்கிங் மேனிப்புலேஷனாக பண்ணியிருக்காங்கன்றத இவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 2007 செபி இவங்க மேலே இன்சைட் ட்ரேடிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு $1,40,000 வந்து இவங்க மேலே வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2017 பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பு மேலே வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கேஸ் இது ரிலேட்டடாக ஃபைல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா டிஆர்ஐ இதுக்கு சம்பந்தமா ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸ் சஸ்பிஷியஸ் ஆஃப்ஷோர் ஃபண்ட் இங்கிருந்து அதானி புக்ஸ்லேருந்து டைவர்ட் ஆஃப்ஷோர் ஃபண்ட் போய் எடுக்கப்பட்ட விசாரணை அமைப்பின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தானே அதானி நிறுவனத்தின் மீது. அப்படி இருக்கும்பொழுது நீங்க சொல்றது நடவடிக்கைகள் எடுக்கும்பொழுது எப்படி அரசு அவங்களுக்கு துணையா இருக்குதுன்னு வைக்கிற எதிர்கட்சிகளுடைய விமர்சனமும் கேள்விக்குள்ளாக்க வேண்டியதா இருக்குல்ல. இருங்க, நான் ரொம்ப அதை எளிமையா சொல்லி முடிக்கிறேன். இது இதெல்லாம் வந்து அவங்க வைக்கிற சஸ்பிஷனாவே வச்சுப்போம். ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸோட ட்ரெயிலு அப்படி இப்படின்னு நம்ம பேசினாலும் கூட வந்து இன்னைக்கு வந்து நான் எல்லாருக்குமே நான் சொல்லிடுறது கடந்த 2.5 வருஷம் 3 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து பங்கு சந்தை குறிப்பாக அதானி குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட பங்குகளுக்குரிய ஒரு ஒரு முக்கிய குறியீடுன்னு ஒன்று சொல்லுவோம், பிஇ ரேஷியோ அப்படின்னு பேரு, பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை ஒரு முறை ஐ திங்க் போன முறை பட்ஜெட் போது இந்த விவாதத்தில் இந்த பிஇ ரேஷியோ பற்றி பேசியிருந்தேன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி ஆகப்பட்ட ஒரு நிறுவனத்தோட பிஇ ரேஷியோ 212 ஒரு ரேஷியோவில் இருக்கு. திரு குமாரோ இல்லை மேடம்கோ வந்து அந்த இதெல்லாம் தெரியுமா தெரியாது. ஒரு பங்கு சந்தையில் வந்து முதலீடு பண்ணுறவங்க முக்கியமாக முதல் முதல்ல பார்க்கறது என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் எனக்கு இந்த கம்பெனி இவ்வளோ லாபம் தருதுன்னா அதுக்கு வந்து 40-30 மடங்குக்கு மேலே போகவே முடியாது. அதோட ரேஷியோ தான் பிஇ ரேஷியோ அப்படின்னு பேசுவோம். ஆனா அதானி குழுமங்கள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் கடந்த 3 வருடத்துல பாத்தீங்கன்னா 2200 ஒண்ணு இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தா 105, அதானி கேஸ் பார்த்தா 186. சோ இதெல்லாம் என்ன வந்து இப்ப குமாரோ இல்ல வந்து அந்த டேட்டாவெல்லாம் வந்து விசாரணை கமிட்டி பாத்துக்கிட்டோம் சார். நம்ம பேசிக்கா மக்களுக்கு புரியறத மட்டும் நம்ம சொல்லிடுவோம். அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆஃப்ஷோர் ஃபண்ட் ட்ரெயில் ஆனதும் இந்த இவங்களோட செபியோட ஒரு வாட்ச்டாக இருக்க வேண்டிய செபி சைலண்டா இருந்ததுனால இப்படிப்பட்ட அன்நேச்சுரல் இன்ஃபிளேஷன் ஆஃப் ப்ரைசஸ் வந்து ரைஸ் பண்ணி தான் வந்து ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரைஸ் பண்றான். இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒரு ஃபோர்ப்ஸ் வந்து ஒரு அருமையான ஒரு கட்டுரை ஒன்று கேரி பண்ணிருக்கான், ஒய்ஆர் அதானி ஷேர்ஸ் ஃபாலிங் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா அழகா சொல்லியிருக்கான். ஒரு நிர்வாகமாகப்பட்டது ஒரு ஒரு ஈக்விட்டியா லிஸ்ட் ஆகி அது வந்து நாஸ்டாக்ல லிஃப்ட் ஆகட்டும் இல்ல வந்து நிக்கேயில லிஃப்ட் ஆகட்டும் இல்லாட்டி நீங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஃப்ட் ஆனா ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு சஸ்பிஷன்ஸ் எல்லாம் வரலன்னு சொன்னா இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வந்து அந்த நிறுவனத்தோட பிரைஸ் வந்து வீழ்ச்சி அடையவே அடையாது. ஆனா கடந்த இந்த ஜூலை மாசத்துக்கு பிறகு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப அதானியோட ஷேர்ஸ் வந்து கடுமையா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்றது திரு குமாருக்கும் மத்த பிஜேபி இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இங்க தெளிவா தெரியப்படுத்துறேன். அப்ப ஏன் வந்து அவர் சொன்னாரு அதை வீழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கான சதிதான் இதுன்றாரு. அது இல்ல ஃபண்டமெண்டலாவே நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப என்னோட
ஒரு ஒரு பங்கு சந்தை இயக்கிறதே என்னன்னா வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி பிரைஸ் ரைஸ் ஆகுதா இல்ல தானா உயர்தா, தானா உயரக்கூடியது எதை பேஸ் பண்ணி ரைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேல போதுனா சந்தேகத்திற்குரிய ஃபண்ட்ஸ் உள்ள வருதுன்றது தெளிவான அறிகுறி. அதை தான் இண்டன்பர்க் தெளிவா ரைஸ் பண்ணிருக்காரு. நீங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபண்ட்ஸ் வந்து நேரா தர ராமசுப்ரமணியம் சார் தர முருகானந்தம் தர சொல்லுங்க. சோ நான் பிரேக் பாயிண்ட் வந்து தர, பிரேக் பாயிண்ட் வந்து தர சார். நான் இவர்ட்ட பேசிறேன், அவர் என்ன முடிக்கவே இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆஃப்ஷோர் ஃபண்ட், ஆஃப்ஷோர் ஃபண்ட் மூலமா திரும்ப திரும்ப வாங்கி விற்கும்போது சாதாரண ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஒரு பையிங் ஆக்டிவிட்டியை பண்ணி, அதனால இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்சிலயும் என்எஸ்சிலயும் இன்னைக்கு 2020 அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டரோட முதலீடு அதிகமா இருக்கு. நிச்சயமாக இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வரும்போது இந்திய பொருளாதாரம், இந்திய தனி மனிதனின் சேவிங் நிச்சயமாக பாதிக்கப்படும். அதனாலதான் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, போப்ஸ் ரிப்போர்ட், தயவு செய்து அதானி நீங்க ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட பி ரேஷியோ தெளிவா பாருங்க, அவங்களோட இபிஎஸ் ஒழுங்கா பாருங்க, அவசரப்பட்டு பண்ணாதீங்க, போனீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்ல தான் போய் முடியும். இது வந்து எல்லா ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட் சார் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டம் சார், பாக்குற மக்களுக்கு அதுல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு புரியும் சார். நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், இது இதுல இந்த குற்றச்சாட்டுகள்ல முகாந்திரம் இருக்கு இல்ல அப்படிங்கற முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இது விசாரணை நடத்தணுமா நடத்த வேண்டாமா, இது விசாரணை வளையத்துக்குள்ள வரணும்னா யார் நடத்தணும், அவ்வளவுதான் சார் மக்களுக்கு இப்போதைக்கு தேவையானது. இதாங்க பண்ணணும், செபி தான் பண்ணணும். ஏன்னா பிரைஸ் வந்து வெண்ணளவு முட்டும் போது ஒரு ஒரு அளவுக்கு அதிகமா பின்ன, இப்ப டாடா குழுமங்களோட ஷேர்ஸோ இல்ல பிர்லா குழுமங்கள் ஷேர்ஸோ இல்ல வேற ஏதோ நல்ல குழுமங்களோட ஷேரோ நீங்க அதோட வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒரு காலாண்டுக்கு காலாண்டு பிஎன்எல் வரும்போதுதான் அதோட வளர்ச்சி வந்து நான் சொன்ன பிஇ வச்சுதான் ஏற முடியும். திடீர்னு வந்து ஒரு அதானி குழுமம் வந்து யாரோ ஒருத்தர் வாங்குறாங்கன்னு சொல்லி அதை வாங்குறத வச்சு இன்னொரு 100 பேரை வாங்க வச்சு தனி மனிதனோட பணம் அதுல போகுது இல்லைங்களா. நிச்சயமா இது வந்து விசாரணை வளையத்திற்குள் வந்தே ஆக வேண்டும், எந்த வித மாற்று கருத்தும் இல்லை.